ஹாய் வெந்தர்டி வியூவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் சுமன் கிருஷ்ணன் ஃப்ரம் ஹோட்டல் ரமடா பிளாசா சென்னை. இன்றைக்கி நாம் செய்ய போகிற டிஷ் சிக்கன் கீமா நூடுல் சூப். இதற்கு தேவையான பொருட்கள் சிக்கன். சிக்கன் வந்துட்டு நம்ம நல்லா ஃபைன் சாப் கீமா மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே சிக்கன், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, பெப்பர், நூடுல் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சாப் பண்ண கொரியண்டர், சால்ட், ஆனியன், கேப்சிகம், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஆயில் ஊற்றிக்கணும். சூப் பண்ணுறதுனால ஆயில் வந்து எப்பவுமே வந்து கம்மியாக தான் நம்ம ஊற்றி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் வந்து ஒரு 1 கிராம் அளவு போட்டிங்கன்னா போதும். நல்லா ஜிஞ்சரை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜிஞ்சருக்கு பதிலாக நம்ம கார்லிக் கூட போட்டுக்கலாம். ஸோ கார்லிக் லைக் பண்ணுறவங்கள தான் நம்ம கார்லிக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதே அளவு. இந்த க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் சாட்டே பண்ண உடனே நம்ம ஆனியன் வந்து சாப் பண்ணி போட்டுக்கணும். இந்த ஆனியன் வந்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டன் குக் ஆன உடனே அடுத்தது நாம் வந்துட்டு இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கனை வந்து நல்லா பொடிசாக நறுக்கணும். ரொம்ப சின்ன சின்னதாக, ஏன்னா இப்போ தான் சூப்பில் வந்து நல்லா குக் ஆகிடும், சீக்கிரம் குக் ஆகும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் ஒரு 25 கிராம் சிக்கன் இருந்தால் போதும். இந்த சிக்கனில் வந்துட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இந்த சிக்கன் குக் ஆகிட்ருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணணும். இந்த கேப்சிகம் மட்டுன்றதில் நம்மளை இதில் வந்துட்டு கேரட், இந்த மாதிரி பீன்ஸ், நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிக்கன் வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் டன் குக் ஆயிடுச்சு. ஸோ அதில் லைட்டாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கணும் ஸ்பைசிக்காக. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் கொஞ்சம் மைல்டு ஸ்பைசியாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து இப்போ பாயில் ஆகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து நூடல் வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணியில் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக நம்ம நூடல் இல்லைன்னா சேமியா கூட அந்த மாதிரி வீட்டில் எண்ணெய் மாதிரி ரைஸ் நூடல், சேமியா, இந்த மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ஸ் கிடச்சா அதை வச்சு பண்ணிக்கலாம். நூடல் தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நூடல் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம தேவையான அளவு நூடல் ஆட் பண்ணிக்கணும். நூடல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாப் கொரியண்டர், நம்ம ஃப்ளேவருக்காக வாசனைக்காக கொஞ்சம் சாப் கொரியண்டர் போடுறோம். இந்த சாப் கொரியண்டர் மட்டும் இல்லை, ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. ஸோ காலையில் நம்ம மார்னிங்கில் வந்துட்டு இந்த சூப், அந்த சிக்கன் போட்டு நூடல் போட்டு இந்த சூப் சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போது அந்த சிக்கன் கீமா சூப் நூடல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பவுலில் நம்ம மாற்றிக்க போகிறோம். இன்னைக்கு
இன்றைக்கி நம்ம சிக்கன் கீமா நூடுல்ஸ் சூப் பார்ப்போம். இந்த சிக்கன் கீமா நூடுல்ஸ் சூப்பில் சிக்கனை வந்து நல்லா கீமாவாக நம்ம ஃபைன் சாப் பண்ணிக்கிட்டு, ஸோ அதில் வந்துட்டு நூடுல் தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு ஆயில் ஹீட் பண்ணி ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, அப்புறம் ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் போட்டு சால்ட்டு பெப்பர் போட்டு வாட்டர் ஊற்றி குக் பண்ணி நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு எக் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த சிக்கன் பதிலாக மட்டன், ஃபிஷ், இந்த மாதிரி சீ ஃபுட் ஐட்டம் கூட நம்ம நான்வெஜ் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்பைசி வேணால் சில்லி பவுடர், டர்மிக் பவுடர், இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் கூட நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்கில் ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு, சிக்கன் கீமா நூடுல் சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி சிக்கன் கீமா நூடுல் சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு புதிய டிஷ்ஷோட நம்ம மீட் பண்ணலாம்.